நம்ம லெஜண்ட் சரவணன் லீடா நடிக்கிற படம் தான் தி லெஜண்ட். இந்த படத்தை வர ஜூலை 28ஆம் தேதி தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் சொல்லி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்றாங்க தியேட்டர்ஸ்ல. இந்த படத்தோட நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான மொசலு மொசலு இந்த சாங்கோட வீடியோ சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தி லெஜண்ட் படத்தை காலையில 4 AM ஷோவே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். நம்ம அஜய் நானமுத்து டைரக்ஷனில் சியன் விக்ரம், அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி செட்டி, இர்ஃபான் பதான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கோப்ரா. இந்த படத்தை August 11ஆம் தேதி தியேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் தான். இப்போ என்ன அப்டேட் வருதுன்னா, கோப்ரா படம் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு. ஏன்னு தெரில, ஏன் இந்த படத்தோட ஒர்க்கு எதுதான் போயிட்டுருக்கு போல, அந்த ஒர்க்கெலாம் சரியாக போகிறதுனால தான் இந்த படம் போஸ்ட்போன் ஆகுமான்னு தெரில. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த படம் August 11 வருமா வராதான் இன்னும் 2 or 3 days கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆக தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம செல்வராகவன் டைரக்ஷன்ல தனுஷ், செல்வராகவன், யோகி பாபு, இந்துஜா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் நானே வருவன். இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வர July 27ஆம் தேதி நம்ம தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலா இந்த நானே வருவன் படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ என்ன அப்டேட்னா, நானே வருவன் படத்தை September 30ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண எய்ம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே September 30ஆம் தேதி தான் பொன்னியின் செல்வன் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அதே டேட்ல தான் இந்த நானே வருவன் படத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், September 30 இந்த நானே வருவன் படம் ரிலீஸ் ஆகுமான்னு. 4 புது படங்களோட OTT ரிலீஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஜான் சீனா லீடா நடிச்சிருக்கிற படம் தான் இன்ஃபினிட். ஆனா இந்த படம் சரியா போகல, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிட்டு இந்த படத்தை இப்போதைக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபினிட் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜிலும் அவைலபிளா இருக்கு அமேசான் பிரைம்ல. உதயநிதி ஸ்டாலினோட வைஃப் தான் கிருத்திகா உதயநிதி. இவங்க டைரக்ஷன் பண்ற சீரிஸ் தான் பேப்பர் ராக்கெட். இந்த பேப்பர் ராக்கெட்ல நம்ம காளிதாஸ், ஜெயரன் மற்றும் தன்யா ரவிச்சந்திரன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த பேப்பர் ராக்கெட் சீரிஸ் வர July 29ஆம் தேதி Z5 ஸ்ட்ரீமிங் பண்றோம்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு இந்த சீரிஸோட ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் தான் லைட் இயர்ஸ். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த லைட் இயர்ஸ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்கன்னு நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த லைட் இயர்ஸ் படத்தை வர August 3ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்றோம்னு அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க. இந்த லைட் இயர்ஸ் படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ் சொல்லி 6 லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்றாங்க ஹாட் ஸ்டார்ல. தமிழ்னா ஹிந்தியில நடிக்கிற படம் தான் பப்ளி பவுன்சர். இந்த படத்தை வர September 23ஆம் தேதி டைரக்டா OTTல அதுவும் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க. இந்த படம் September 23ஆம் தேதி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகும் போது ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போறாங்களா ஹாட் ஸ்டார்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.